ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஏதாவது புதுசாக செய்யலான்னு சொல்லிட்டு சமோசா செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு. அதோட வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு மைதா மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மைதா மாவை வந்து மூடி வச்சுருங்க. இதுக்கடுத்து சமோசாவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் செய்யணும். அதுக்கு வந்து மண் வடைச்சட்டியில் வந்து ஒரு 5 ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டு வெங்காயத்தை வந்து நீளமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்டஃபிங்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும், எந்த ஸ்டஃபிங்க்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து ஆனியன் ஸ்டஃபிங் தான் செய்ய போகிறேன். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் மசாலாத்தூள் அண்ட் ரெட் சில்லி பவுடர் அது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் லைட்டாக கொடுக்கும். ரெண்டையும் மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்குவாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இறக்கி வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சமோசா லேயர் செய்யணும். நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா மாவை எடுத்துக்கலாம். மைதா மாவை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக வந்து கையில் வந்து நல்லா வட்டமாக உருண்டை பிடிச்சி அதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பூரி கட்டையில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். கையிலேயே நல்லா உருண்டை பிடிச்சா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை வந்து நான் மைதா மாவை போட்டு எடுத்து ரெண்டு பெரட்டு பெரட்டி அதை எடுத்து பூரி கட்டையில் வச்சு நல்லா சாஃப்டாக நல்லா லைட் லேயராக அதாவது லைட் லேயராக இருக்கிற மாதிரி போட்டு எடுத்து தோசை டீ இருக்குல்ல தோசை டீயில் வந்து போட்டு ஒரு 2 திருப்பிக்கோங்க. ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட் இருந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா அது ரொட்டி மாதிரி மாறிடும். லைட் லேயராக இருக்கணுங்கிறதுக்காக வந்து 1 மினிட் ஒரு 2 மினிட் ரெண்டு சைடு திருப்பிக்குவாங்க. திருப்பிட்டு அதை எடுத்து வச்சுட்டு கத்தியில் வந்து இது மாதிரி லேயராக லேயராக கட் பண்ணிக்குவாங்க. தேவையான ஒரு லேயராக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் காமிக்கிற மாதிரி வந்து மடக்கி நீங்கள் செஞ்சு வச்ச வெங்காய ஸ்டஃபிங்ஸ், நான் இன்றைக்கி வெங்காய ஸ்டஃபிங் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செய்யலாம், பீட்ரூட் கேரட் ஸ்டஃபிங் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வெங்காய ஸ்டஃபிங் செஞ்சுருக்கேன். அதை வந்து போட்டு நம்ம லேயரை மூடி வச்சுக்கலாம். இந்த லேயருக்கு வந்து மைதா மாவில் தண்ணியில் தொட்டு அப்படியே நீங்கள் மூடிட்டிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும், ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கிடச்சிரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து செஞ்சு வச்ச சமோசாவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் சமோசா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி உப்பி வருது. இது மாதிரி நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இந்த ப்ரௌனிஷாக கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லா சமோசாவை எடுத்தாச்சு. எல்லா சமோசாவும் நல்லா ப்ரௌனிஷாகவும் இருந்துச்சு, மொறு மொறுன்னு இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.